இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர், ஹமாஸை தாக்குவதற்கு பதிலாக பாலஸ்தீன மக்களை தாக்கக்கூடிய பெட்டைத்தனமான இஸ்ரேலை கண்டித்து இனப்படுகொலையாளர் நெதன்யாகுங்கிற வார்த்தையை முன்மொழிஞ்சவர் தான் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன். இப்ப புதியதொரு ஆயுதத்தை உலகத்திற்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் கையில் எடுத்திருக்கிறார் எர்டோகன். நாட்டோ அப்படிங்கிற அந்த குழுவில் இருந்து நான் வெளியேறுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் கூடிய விரைவில் அறிவிப்பாக வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி நாட்டோ கூட்டமைப்பில் இருந்து துருக்கி வெளியேறினால் அது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல யூரோப்பியன் யூனியனுக்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்தாக முடியும். துருக்கியினுடைய வரலாறு தெரிஞ்சால் மட்டும்தான் துருக்கி எடுக்கக்கூடிய இந்த முடிவினால கடல் எல்லைகளும் வணிகமும் உலகத்தினுடைய மேப்பே மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான குரல் ஒன்று வெளியில் வருது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் பிரசாத் சிக்னேச். ஷியான் சன்னி பிரிவு முஸ்லிம்கள் ஒன்றாக இணைந்தா உலகத்தினுடைய வல்லரசாக இஸ்லாமிக் யூனியன் ஃபார்மேஷன் அப்படிங்கிற வார்த்தை பெரிய அளவில் பேசுபொருளாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம்ம ஊரில் மட்டும்தான் இங்கே மைனாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் உலகத்தினுடைய மெஜாரிட்டி பீப்புள் இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அப்படிப்பட்டவங்க உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்காங்க. ஷியாவாகவும் சன்னியாகவும் அவங்க பிரிஞ்சு கிடக்காமல் துருக்கி மாதிரியான அந்த துருப்புச்சீட்டை கையில் எடுத்து எர்டோகன் மாதிரியான ஒரு பெரிய சிந்தனையாளர்கள் அவங்களில் இருந்து ஒருத்தவங்க வெளியில் வரும்போது அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வல்லரசு நாடு கூட அச்சப்பட்டு மண்டியிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. அதுக்கு உதாரணம் தான் இப்போ நம்ம பேசப்படக்கூடிய அடுத்த 10 நிமிஷம் ஹாட்டஸ்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோக்கள் நித்தம் நித்தம் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ ஆல். இப்போது சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற நபரை பற்றி நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருங்க. டிசம்பர் 25 கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாருமே அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. அந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற அந்த நபர், அவருடைய பேர் செயிண்ட் நிக்கோலஸ் அப்படிம்பாங்க. அந்த நிக்கோலஸ் அப்படிங்கிற நபர் பிறந்த இடம் தான் துருக்கி. அப்படிப்பட்ட இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். துருக்கி அப்படிங்கிற ஒரு நாடு உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு நாடுன்னு சொல்லலாம். அதனுடைய தலைநகரமே 7 குன்றுகளின் மீது வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய நகரம் அப்படிம்பாங்க. இந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பூ பூக்கும், அழகாக இருக்கும். மதச்சார்பற்ற நாடு, மதத்தை அடையாளமாக வைத்திருந்தாலும் 98% முஸ்லீம்கள் இருந்தாலும் மதத்தை சாராத நபர்கள் தான் அங்கே ஆட்சியாளர்களாக உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் அவங்கள நோக்கி தான் தன்னுடைய வாக்குகளையும் இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இஸ்தான்புல் அப்படிங்கிற நகரம் உலகினுடைய அழகான ஒரு நகரமாக 7 குன்றுகளுக்கு மேலே அமைஞ்சிருக்கு. ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்காத ஒரு நாடு, ஆனால் மத்திய கிழக்கினுடைய முக்கியமான ஒரு நாடுனா இந்த துருக்கி தான். இதற்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது 1945 கிடச்சது. ஐக்கிய நாடுகள் சபையால் துருக்கி அப்படிங்கிற அடையாளத்தோடு அழைக்கப்பட்டது. 98% முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மீதி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவங்களும் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற அந்த பகிர்ந்துண்ணக்கூடிய பழக்கத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அங்கே வாழ்வது எளிதுங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் டைரக்டாக சுற்றுலா வரணும் அப்படின்னா அது துருக்கியை நோக்கி தான் வருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அந்த தட்பவெட்ப சூழ்நிலையும் ரொம்ப அழகாக இருக்குங்கிறாங்க. வெந்நீர் ஊற்றுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா இந்த துருக்கி தான். மத்திய கிழக்கு நாடுகளுடைய அடையாள சின்னமே இந்த துருக்கி அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு தான். 8 நாடுகளால் சூழப்பட்ட நிலப்பகுதி அப்படிங்கிறது துருக்கிக்கு பெரிய அளவிலான பெயரை வாங்கி கொடுத்துருக்கு. சிரியா, ஈராக், ஈரான், அர்மேனியா, அஜர்பைஜான், ஜார்ஜியா, பல்கேரியா, கிரீஸ் அப்படிங்கிற அந்த 8 நாடுகளுடைய புடைசூழ பாதுகாப்பாக ஒரு அரண் மாதிரி நிற்கிது துருக்கி. கருங்கடலும் ஏஜியன் கடலும் இங்கே பிரதான கடல்கள். மர்மரா அப்படிங்கிற கடலுடைய அழகை பார்க்கறதுக்கு மட்டும் குவியக்கூடிய கூட்டம் ஏராளம். சீஸ்நாட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மெல்லாம் கடலுக்குள்ளே எப்படி நுரை பொங்கி இங்கே பார்த்துருப்போமோ அதே மாதிரியான சீஸ்நாட் அப்படின்னு கடல் சலிம்பாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அங்கே மட்டும்தான் அதிகமான அளவில் பயன்படுத்தப்படும். ஸோ
துலுப் மலர்களுடைய தாயகம் இந்த துருக்கி தான். இந்த துலுப் அப்படிங்கிற மலர் ரொம்ப அழகான மலர். அது வெவ்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டாலும் துருக்கி தான் அதனுடைய தாய் வீடு. நம்ம ஊரில் மட்டும்தான் வேப்ப மரம் அப்படிங்கிறது நமக்கு சொந்தமானது. அமெரிக்கா காரனோ மற்ற காரங்களோ வந்து வேப்ப மரம் நம்மளோடது எங்களோடதுன்னு சொல்லி காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சப்போ அவங்கக்கிட்டேருந்து சண்டை போட்டு வாங்கினவங்க தான் நம்ம வேப்ப மரத்தை வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி துலுப் அப்படிங்கிற மலர்கள் அழகிய மலர்கள் நிறைந்த ஒரு நாடு தான் இந்த துருக்கி. அதனுடைய தாயகம் அது. அதை தாண்டி ஒட்டகங்கள் இருக்கும் இந்த ஊரில், ஆனால் பாலைவனம் இந்த துருக்கிக்கு கிடையாது. எவ்வளோ வித்தியாசமான ஊர் பாருங்கள். மத சார்பற்ற நாடுங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கு, அதை செஞ்சும் காட்டிக்கிட்டு இருக்கு துருக்கி. முதலாவது உலக போரில் ஒட்டமான் அப்படிங்கிற அந்த பேரரசு ஆயிரம் ஆண்டுகால வரலாற்றையே மாற்றி போட்டு முதலாம் உலக போரில் மண்ணை கவிய பிறகு முஸ்தஃபா கமால் அப்படிங்கிற நபர் வந்து புதிய துருக்கியை செதுக்கினார் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் மிகையாகாது. 1945 துருக்கிக்கான அடையாளம் கிடைக்கப்பட்டு 1952 நாட்டோ அப்படிங்கிற அந்த குழுவில் இணைஞ்சது துருக்கி. துருக்கி எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு அப்படிங்கிறது நாட்டோவை விட்டு வெளியேறுனா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். இந்த கேள்வி தான் இன்றைக்கி உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. நாட்டோவை விட்டு துருக்கி வெளியேறுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தலாகவும் இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பில் அரபு நாடுகள் மட்டுமல்ல துருக்கி இந்த முடிவு எடுக்கும்போது ஷியான் சன்னி பிரிவு முஸ்லீம்கள் எல்லாருமே ஒன்றா சேருவதற்கான பெரும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே துருக்கியை பொறுத்தளவில் அவங்க சன்னி பிரிவு முஸ்லீம்கள். உலகத்தில் 74% மக்கள் வந்து சன்னி பிரிவாக இருக்காங்க, 26% மக்கள் ஷியா பிரிவாக இருக்காங்க. இந்த ஈரானும் சிரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஷியா பிரிவு முஸ்லீம்கள். இன்றைக்கி ஈரானும் சிரியாவும் யார் பக்கம் போய் நிற்கிது அப்படின்னா துருக்கியின் பக்கம் போய் நிற்கிது. இந்த ஈரான் யார் பக்கம் போய் நிற்கிது, சிரியா யார் பக்கம் போய் நிற்கிதுன்னா ஐக்கிய நாடுகள் சபை நல்ல நெருக்கமோடு இருக்கிறது, அதே நேரத்தில் ரஷ்யாவோடு நல்ல கூட்டமைப்பில் அங்க வகிக்குது. சீனாவும் வந்து சிரியாவுக்கு ஆதரவாகவும் இந்த ஈரானுக்கு ஆதரவாகவும் நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிச நாடுகளுடைய துணையோட ஷியான் சன்னி பிரிவு முஸ்லீம்கள் ஒன்று சேரும்போது உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடுகளாக இந்த துருக்கியும் ஒரு பெரிய அங்க வகிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எர்டகன் உலகம் போற்றக்கூடிய நபராக மாறப்போகிறார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. நாட்டோவை விட்டு துருக்கி வெளியேறதன் மூலியமா இவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இங்கே வணிகம் தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே ஒன்னு சேர்க்கக்கூடியது. அந்த வகையில் எதகன் எடுக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் எப்படி ஏமன் அப்படிங்கிற நாடு அந்த நாட்டினுடைய பழங்குடிகளாக இருக்கக்கூடிய ஹவுதிகள் கப்பலை பிடிச்சி வச்சுட்டு அமெரிக்காவுக்கே ஆட்டம் காட்டுறாங்களோ அதே மாதிரி செங்கடல் வழியாக வரக்கூடிய எல்லாமே அஜர்பைஜானை தாண்டி துருக்கியை தாண்டி தான் வந்து இங்கே வணிகத்துக்கே போக முடியும். எப்படி சுயஸ் கால்வாய் வழியாக. அப்போது துருக்கி நினைச்சா மட்டும்தான் இங்கே வணிகமே நடக்கும். அமெரிக்காவினுடைய வணிகம் மட்டுமல்ல, ஜப்பானுடைய வணிகம் மட்டுமல்ல, உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடுகள் எல்லாமே வணிகம் செய்யணும் அப்படின்னா கடல் வழியாக சரக்கு போக்குவரத்தை சீர்படுத்தினா மட்டும்தான் முடியும். அப்போது இங்கே எகிப்தாகட்டும் துருக்கியாகட்டும் இவங்கெல்லாம் இல்லாமல் அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாது. எகிப்தில் தலையாட்டி பொம்மை மாதிரி அமெரிக்கா சொல்லக்கூடிய நபர் வந்து அங்கே ஆட்சி பண்ணாலும் துருக்கியினுடைய அதிபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக என்ன கொள்கையோ அதை சரியாக ஃபாலோ செய்யக்கூடிய நபர். ஈரான்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈராக்கை வேணால் வந்து எண்ணெய்க்காக எண்ணெய் வளத்துக்காகவும் அங்கே நான் சொல்லக்கூடிய நபர் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சதாம் ஹுசேனை எப்படி வந்து காலி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ஈராக்கில் வந்து அவர் சதாம் ஹுசேனுடைய ஷியா அப்படிங்கிற ஒரு விடயமும் சன்னி அப்படிங்கிற ஒரு விடயமும் ஒன்று சேராமல் இருந்ததுனால தான் சதாம் ஹுசேன் அப்படிங்கிற நபரை இஸ்லாமிய மக்கள் இழந்தாங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த ஷியான் சன்னி பிரிவு முஸ்லீம்கள் ஒன்றாக சேர்ந்தாங்கன்னா உலகினுடைய புதிய ஃபார்மேஷன் ஒன்று உருவாயிடும். அப்படி உருவாச்சு அப்படின்னா அமெரிக்கா காலியாகிடும், நாட்டோவை விட்டு துருக்கி வெளியேறும்போது இதுதான் நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து சிரியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. குர்து அப்படிங்கிற அந்த மக்கள் பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த குர்து இன மக்கள் தான் இந்த
துருக்கிக்கு பெரிய அளவிலான எதிரிகளாக இருக்காங்க. அவங்க வடக்கு சிரியா பக்கம் வாழக்கூடியவங்க, அதே நேரத்தில் வடக்கு துருக்கியின் பக்கம் வாழக்கூடியவங்க. அவங்க தொடர்ந்து வந்து தங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு துருக்கி சம்மதிக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குருது இன மக்களோடு சேர்ந்து ஒரு தனி குழு ஒன்று 19 புரட்சி படைகள் உருவாச்சு. அதில் ஒரு குரூப் தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற குரூப். அவங்க அமெரிக்காவோடு வந்து பார்த்திங்கன்னா நெருக்கம் காட்டி அதற்கு பிறகு வந்து தங்களுக்கு தேவையான வேலைகள்லாம் செய்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. ஆனால் அவங்கள வளர்த்து விட்டதும் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் குருது இன மக்களுக்கு இன்ன வரைக்கும் சுதந்திரம் கிடைக்கல. அதுக்கு துருக்கி வந்து சம்மதிக்க மாட்டேங்குது. சிரியாவின் பக்கம் ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ சிரியாவினுடைய கோலன் பகுதிகளை இஸ்ரேல் மூலியமாக கைப்பற்றி இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடை அடிமைப்படுத்தி அந்த நாட்டினுடைய தலைவர்களையும் தனக்கு ஆதரவாக செயல்படுத்தக்கூடிய வேலையை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஸோ துருக்கிக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த சிரியாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், குர்து இன மக்களாகட்டும், ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற அந்த குரூப் ஆகட்டும், இவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு. 2018 அமெரிக்கா துருக்கியின் மீது கொண்ட நட்பின் காரணமாக ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவரைக்கும் குருது இன மக்களுக்கு வந்து ஆதரவாக நின்ற அமெரிக்கா 2018 அவங்கள கைவிட்டதனுடைய விளைவு அப்போது அமெரிக்காவினுடைய படைகள் எல்லாத்தையுமே துருக்கியிலிருந்து திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி துருக்கி இன்ன வரைக்கும் அமெரிக்காவோடு நல்ல நெருக்கம் காட்டுகிறது. இப்போ நாட்டோவை விட்டு அவங்க வெளியில் வர்றதுக்கான முக்கியமான முடிவு அப்படின்னு அவங்க எடுத்ததற்கு காரணங்கிறது ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு நாடு தான். ஸ்வீடனுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம் என்னென்னா F-16 அப்படிங்கிற அந்த விமானங்களை நாங்கள் வாங்குறதுக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கும் சம்மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரஷ்யாவிடமிருந்து S-400 அப்படிங்கிற அந்த மிசைலை வாங்குறதுக்கான விடயம். இது எல்லாத்துக்குமே அமெரிக்கா சம்மதிக்குமா அப்படின்னு கேட்டால் சம்மதிக்காது. அதனால் ஸ்வீடனுக்கு இடம்பெறுவதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு துருக்கி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி துருக்கி இந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கிறதுக்கு காரணம் நாட்டோவை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படிங்கிற விஷயம்தான். நீங்க ரஷ்யாவினுடைய அதிபரை வந்து இன்னைக்கு ஈரானுடைய அதிபரும் சவுதி அரேபியாவுக்கு நேரடியாக ரஷ்யாவினுடைய அதிபர் போய் பார்த்துட்டு வந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரஷ்யாவினுடைய அதிபர் முன்மொழிகிறது தான். இந்த விஷயத்தை மையப்படுத்தி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வல்லாதிக்க நாடை தட்டி தூக்க முடியுங்கிறது தான் துருக்கியை வச்சு ரஷ்யா போடக்கூடிய பிளானு. ஈரானுடைய செயல் திட்டமும் இது தான். அந்த வகையில் ஷியா சன்னி அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போடுங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இஸ்லாமிய சகோதரர்களாக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற அந்த குரல் அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலியமாக ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதை தாண்டி 30 லட்சம் சிறிய அகதிகள் துருக்கியில் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கு துருக்கி அரசு. அதை தாண்டி வந்து எப்படி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையில போர் நடந்தப்போ ஒரு பீரியடில் 2017-18 நடந்தப்போ அங்கிருந்து கூடிய மக்கள் இந்த துருக்கியினுடைய எல்லைப்பகுதி சிரியாவினுடைய எல்லைப்பகுதியில் வந்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்கும் அகதிகளாக அங்கீகாரம் கொடுத்தது இதே துருக்கி அரசு தான். 500 கோடி ரூபாய்க்கு பெரிய மசூதி கட்டியிருக்கு. ஏற்கனவே அந்த இடம் சர்ச்சா இருந்தது. சர்ச்சா இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மசூதியா இருந்தது ஒட்டமன் பேரரசு இருந்தப்போ. அதற்கு பிறகு காலத்துக்கு ஏற்ற மாதிரி COP28 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலநிலையை பேணி பாதுகாக்கணும்னு எப்படி மீட்டிங் வச்சு நடத்துறாங்களோ அதற்கு பேர் கொடுக்கக்கூடிய வகையில் துருக்கியிலையும் சில மாற்றங்கள் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அங்கே செய்யக்கூடிய விஷயங்கிறது மர்மரா கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல் செலி உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் அகற்றக்கூடிய வேலையாகட்டும், செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற திட்டங்களையும் கையில் வச்சுருக்காங்க. சைனாவோடு இணைந்து அந்த பெல்ட் அண்ட் ரோடு அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு பெரிய அளவில் கை கொடுக்கறதுக்கும் துருக்கி தயாராக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படி ரஷ்யா சீனாவினுடைய துணையோடு துருக்கி வடகொரியாவினுடைய துணையும் நாடினால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. மிடில் எப்படி யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற அந்த நிலப்பகுதியில் இருந்தால் கூட மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள தான் துருக்கியினுடைய அடையாளம் இருக்கோ அதே மாதிரி மிடில் ஈஸ்டினுடைய கதாநாயகனாக துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் நிச்சயமாக மாறுவார் நாட்டோவிலிருந்து வெளியேறிய பிறகு. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும். அப்படி வெளியாகும் போது உலகத்தினுடைய வல்லரசு நாடு அமெரிக்கா அல்ல, துருக்கி தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாகும். இஸ்லாமிய அந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக உலகத்தையே ஆட்சி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது அழகிய பூமியாக, போரற்ற பூமியாக, புண்ணிய பூமியாக, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக மாறுங்கிறதும் அப்படி மாறினால் அது ஆச்சரியமான வார்த்தைகள் தான், அது அழகான வார்த்தைகள் தான். அது உலக அமைதிக்கு வழிவகுத்தால்
நாமும் வரவேற்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We'll be right back.